இன்டர்வலாக சேர்ந்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு மரம் கிட்ட கூட இந்த படம் ஓடும் அதாவது இந்த வாரம் வந்த படங்கள்லேயே ரொம்ப பெரிய படம் இதான் அப்படின்னா பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு கான்ஃபிடண்டாக இந்த படத்தை எடுத்துருப்பாங்கன்னு சிவாஜி படத்தில் டியூரேஷன் கிட்டத்தட்ட ஒரு மூணு மரம் தான் ஜெய்டி ஜெரிக்கிட்டு சொல்லிட்டாரு இந்த பாருங்க படம் சின்னதாக ரெண்டு மணி நேரம் வந்து ஒன்றே மக்கமேரம் அதெல்லாம் தேவையில்லை நல்லா மூணு மணி நேரத்துக்கிட்ட படத்தை நெருக்கி செய்யணும் சும்மா மக்களுக்கு தினற திணற விருந்த படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டார் போல் அதனால் ரொம்ப கான்ஃபிடண்டாக இந்த படத்தை எடுத்து வச்சிருக்காரு இந்த படத்தில் ப்ரொடியூசர் த லெஜண்ட் நியூ சோனா ஸ்டோர் பொன் யோகரத்தினம் இந்த படத்துக்கு சென்சார் கொடுத்தது சஞ்சய் கோஷ் ரீஜனல் ஆஃபீஸர் சிபிஎஃப்சி சென்னை சொல்லப்போனால் இன்றைக்கி ரிலீஸ் ஆன படத்துலேயே டெக்னிகலி ரொம்ப அட்வான்டேஜா நல்லா குவாலிட்டியாக இருந்த படம் எதுனா அது லெஜண்ட் தான் ஃபோட்டோகிராஃபி மியூசிக் ஸ்டண்ட்டு எடிட்டிங்னு எல்லா ஏரியாலையும் எது பெஸ்ட்டோ அதை பிடிச்சி போட்டிருக்காங்க படம் தேட்டரில் ஓடும்போது நல்லா சவுண்டாக இருக்குது இருக்குது சிவாஜி படத்தில் தேட்டரில் பார்க்கும்போது என்ன ஒரு ஃபீல் கிடச்சிதோ கிட்டத்தட்ட அதை அப்படியே மேட்ச் பண்ணி எடுத்துன்னுட்டாங்க குவாலிட்டி மட்டும் சிவாஜி மாதிரில படத்துல கதையே சிவாஜி தான் நிறைய பேர் சொல்றாங்க அது உண்மைதான் ஆனா ஒரு சிலருக்கு தெரியாது சங்கர் ரஜினி வச்சு சிவாஜி எடுக்கும்போது அந்த படத்தில் நார்மலான அசிஸ்டண்டோ அசோசியேட்டோ யூஸ் பண்ணல அவரு ரொம்ப வருஷம் கழிச்சு ரஜினி நம்பி வந்திருக்காரு இதனால இந்திய சினிமாவை நம்ம உத்து பார்க்கணும் இந்த படம் எந்த இடத்துலையும் தோற்றுடக்கூடாதுன்ட்டு ரொம்ப கேர்ஃபுல்லா டேரக்டர் சங்கர் கூட ஆரம்பத்திலே அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணவங்க அதுக்கப்புறம் முழு படத்தையும் எடுத்து ரிலீஸ் பண்ணவங்களை கூட இந்த படத்துக்கு முழுசாக வந்து வேலை செய்யுங்க நீங்க ஒரு படத்துக்கு வக்கிற சம்பளத்தை நான் கொடுக்குறேன்ட்டு ஜேடி ஜெரி காந்தி கிருஷ்ணாவெல்லாம் சிவாஜி படத்துக்கு அசோசியேட்டா ஒர்க் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சிவாஜி படத்துடைய கதைக்கும் ஜேடி ஜெரிக்கும் எவ்வளோ நெருக்குன்னு பார்த்துக்கங்க ஜேடி ஜெரி சிவாஜி படத்தை ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடியே உல்லாச மாதிரியான படங்கள் எடுத்துட்டாரு காந்தி கிருஷ்ணாவும் விஷால வச்சு செல்லமே எடுத்து ஹிட் பண்ணவர் ஸோ ஏற்கனவே ப்ரூவ் பண்ணவங்களை வச்சு ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுக்கப்பட்ட படம் தான் சிவாஜி அன்றைக்கி சிவாஜி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாள் நைட்டு இந்தியாவோட சூப்பர் ஸ்டார் ரஜினியா இல்லை அமிதாப் பச்சனானு மொத்த மீடியாக்குள்ளேயும் ஒரு வாரே நடந்துட்டு இருந்தது அதில் கடைசியில் ஜெயிச்சது ரஜினி தான் அன்னிக்கு அமிதாப் பச்சன் தலை இறங்குனது தான் இன்னும் ஏறவே இல்லை எல்லாம் வரலாறு அதை விடுங்க சிவாஜி படம் லெஜண்ட் சரவணாவுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு போல அது மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாவிலே ஒரு சில பத்து படங்கள் தான் எத்தனை தர டிவியில் போட்டாலும் அந்த படத்துக்கு ஒரு நல்ல டிஆர்பி ரேட்டிங் கிடைக்கும் அதில் நம்பர் ஒன்னாக இருக்கிறது அம்சம் அதில் டாப் ஃபைவ் குள்ளே இருக்க படம் தான் சிவாஜியும் படத்தை தேட்டரில் வந்து பார்க்கறத விட்டுருங்க இந்த படத்தை எத்தனை தடவை டிவியில் போட்டாலும் இந்த படத்தில் ஒரு பாட்டும் ஃபைட்டும் கதையும் நம்ம மக்கள் ரசித்து பார்த்துக்கிட்டே இருக்கணும்ட்டு அந்த ஏரியாவில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி எடுக்கப்பட்ட படம் தான் இந்த லெஜண்ட் இப்போ வேணால் இந்த படத்தை பார்த்துட்டு பல பேர் சிரிச்சிட்டு போயிடலாம் ஆனால் இந்த படம் நம் வாழ்நாளில் இன்னும் பல வருஷம் பின்தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்கும் என்ன கொடுமைடா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் இந்த கொடுமையை தான் டிவியில் போடும்போது குடும்பங்கள் கொண்டாடி பார்க்க போகுது அவங்களும் சிரிச்சுக்கிட்டே கலாச்சின்னு தான் பார்க்க போகிறாங்க இருந்தாலும் இதெல்லாம் ஒரு படமான்ட்டு நிச்சயம் டிவியை ஆஃப் பண்ண பொறுத்துல பொறுத்து இருந்து பாருங்கள் அந்த அதிசயத்தை லெஜன் படத்தையாச்சும் மூசாக உட்காந்து பார்த்துட்டு கலாச்சி சிரித்து தள்ளிட்டு ஜாலியாக எல்லாரும் வெளியே போகிறாங்க விக்ரம் த்ரோனா படத்துக்காச்சும் படமடா தலை வலிக்குதுன்னு பாதியிலே வெளியே தெரிச்சு போனவங்களும் இருக்காங்க ஆனால் இந்த குலுகுலு படத்தில் பாதிலையும் ஓட முடியல படம் முடிஞ்சதுக்கப்புறம் கூட யார் முகத்துக்கும் ஒரு சிரிப்பும் இல்லை ரசிகர் மனசில் எந்த ஒரு ரசனையுமே ஏற்படுத்தாத ஒரு படம் இது ஏன் இப்படி ஒரு படம் எடுத்தாங்க எதுக்கு இப்படி ஒரு படம் எடுத்தாங்கன்னு எல்லோரும் ஒரு குழப்ப நிலையே புலம்பிட்டு போகிறாங்க ஏன் இப்படி படத்தை காசு கொடுத்து பார்த்தவங்கள புலம்பி தள்ளுற மாதிரி ஒரு படத்தை எடுப்பீங்க ஆ இல்லை வேறு இந்த படத்தை உதயநிதி பாராட்டுறாரு அவர் ரைட்ஸ் வாங்கி ரிலீஸ் பண்ணுறாரு இந்த படத்தில் டேரக்டர் விக்ரம் மாஸ்டர் படத்தில் டைலாக் எழுதியிருக்காராம் என்னமோ பெரிய காவியத்தை எடுத்துட்டு மாதிரி ரொம்ப மெதப்பாக பேசினார் ஆனால் படத்துக்குள்ளே ஒரு சரக்கும் இல்லை குளு படமும் நிச்சயமாக தேராதுன்னு பார்த்தோன்னே தெரிஞ்சு போச்சு ஆக மொத்தம் இந்த வாரம் ரிலீஸான இந்த மூணு படமுமே ஒன்றும் ஒன்றும் சிலைச்சது அந்த அந்தளவுக்கு ஒன்று மாற்றி ஒன்று நம்மளை பழி வாங்கியிருக்குதான் இப்படி நாலா பக்கமும் அடி வாங்கி மிகப்பெரிய துன்பத்துக்கு ஆளானது யாருன்னா இந்த மூணு படத்தையும் தேட்டரில் போய் பார்த்தா நாம தான் சரி இந்த மூணு படத்துக்கு என்ன மார்க் கொடுக்கலான்னா இந்த மூணு படமே காசு கொடுத்து டிக்கெட் வாங்கி படம் பார்த்தவங்கள திருப்திப்படுத்தவே இல்லை ஏதோ ஒரு ஏரியாவில் ஒன்று மாற்றி ஒன்று நம்மளை ஏமாத்திடுச்சு ஆனால் ஒரு விஷயம் மட்டும் ஃபர்ஸ்ட் பார்த்த படம் லெஜண்ட் ரெண்டாவது பார்த்த படம் விக்ரம் ரோனா மூணாவது பார்த்த படம் குழு குழு இதில் லெஜண்ட் படத்தை பார்த்துட்டு வெளியே வரும்போது விக்ரம் ரோனா படம் நல்லா இருக்காமே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க சரி விக்ரம் ரோனா படத்தை பார்த்து முடிக்கும்போது இந்த வந்த ரெண்டும் சரி இல்லை சந்தானம் நினச்ச குழுகுழு தான் இந்த வாரத்தோட ஹிட் படம் அப்படின்னு நினச்சி அதை போய் பார்த்தா அது அதுக்கு மேலே இருக்கு மொத்தமாக சுற்றி முற்றி பார்த்தா இதுக்கு லெஜண்டே பரவாயில்லையே அப்படின்னு தான் தோணுச்சு ஏன்னா ரெண்டாவது நாள் லஜன் படத்துக்கு ஒரு ஐம்பது பேர் படமாக்கு வந்திருக்காங்க குலகுலு படத்துக்கு ஒரு நூறு பேர் படமாக்கு வந்திருக்காங்க வந்த அந்த நூறு பேர்ல ஒரு ஐம்பது பேர் நேற்று லெஜன் படத்தை பார்த்துருப்பாங்க போல இருக்கு குலுகுலு படம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டு போனாங்க தெரியுமா லெஜண்டே பரவாயில்லடா நல்லா சிரிச்சு என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம் இந்த கருமை என்ன கேட்ட தெரியலையே அப்படின்ட்டு தான் போனாங்க பார்த்துக்குங்க இதான் இந்த படங்களுடைய உண்மையான ரிசல்ட் பொதுப்பக்கம் லெஜெண்ட் என்ன நினைக்கிறாருன்னா நம்ம கடையில் கட்டை போய் வாங்குன இந்த படத்தை பார்த்தாலே இந்த படம் சூப்பர் ஹிட் ஆடுன்னு நினைச்சிட்டாரு ஆனால் உண்மை அது இல்லை சினிமா இது வரைக்கும் நீங்கள் எடுத்து வச்சிருந்த பேரெல்லாம் ஒரே நல்ல கெட்ட பேர் ஆக்கி விட்டுரும் அந்த ஏரியாவில் ஒழுங்காக விளையாட தெரிஞ்சவங்களே மாட்டிகிட்டு அவசரப்படுவாங்க அதனால லெஜெண்டுக்கு சொல்ல வேண்டியது என்னன்னா இனி படங்களை எடுக்காதீங்கன்னு நடிக்காதீங்கன்னு சொல்ல தேவையில்ல இதுக்கான பயிற்சியை எடுங்க முயற்சியை விடாதீங்க அது மட்டுமே எங்களுடைய ஆசை ஆனால் பல பேர் எதுக்கு இந்த ஆளுக்கு தேவையில்லாத வேலை பணம் இருக்குன்னு தேவையில்லாமல் கொட்டி அடிக்கிறான்னு திட்டிகிட்டு போகிறாங்க இந்த படத்துல கதையும் அதோடய மைய கருவும் எல்லாேருக்கும் புரிகிற மாதிரியும் ஓ அளவுக்கு பிடிக்கிற மாதிரி தான் இருக்கு என்னடா சுகருக்கு போய் மருந்து கண்டுபிடிக்கிற விஷயத்த இவ்வளோ பெரிய படத்தில் முழுசாக பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு சில பேர் ஃபன்னாக பேசலாம் ஆனால் ஒரு சுகர் வந்தவனும் இந்த படத்தை பார்த்துட்டு கலாய்க்க மாட்டான் ஏன்னா நம்ம நாட்டுடைய மிகப்பெரிய வியாதியே சுகர் தான் அப்படின்றது இங்கே இருக்கிற நாற்பது வயசுக்கு ஆளுங்களுக்கு நிச்சயம் தெரியும் அப்புறம் லஜன் படத்தில் விவேக் நடிச்சிருக்காரு கடைசியாக பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடச்சிது ரோபோ சங்கர் ஒரு சின்ன கேரக்டர் தான் பண்ணியிருக்காரு நல்லா பேசிக்கிட்டு இருக்கு திடீர்னு இறந்து போயிடுறாரு அவர் இறந்து போனதுக்கு விவேக் அழுகுறாரு நம்ம விவேக் நினச்சி அழுகிறதா இல்லை ரோபோ சங்கர் நினச்ச அழுகிறதா ஒன்றும் புரியல ஏன்னா இந்த ரெண்டு வருஷத்தில் இந்த கோவிட்ல இதே மாதிரி தான் நல்லா பேசிகிட்டு இருந்தவங்க நல்லா பார்த்துட்டு இருந்தவங்க ஒரு சில பேர் இப்போ இல்லை இந்த படத்தில் காமிச்ச மாதிரி தான் திடீர்னு இறந்து போயிடுறாங்க இந்த மாதிரி ஒரு சில நல்ல நல்ல விஷயங்கள்லாம் இந்த படத்துக்குள்ளே இருக்குது இந்த படம் மட்டும் ஒரு பாலகிருஷ்ணன் நடிச்சிருந்தா இந்த அளவுக்கு பேசு பொருளாக இருக்காது நம்ம அண்ணாச்சிக்கு நடிப்பு சுத்தமாக வரலை அவருக்கு உடம்புல என்ன பிரச்சனைன்னு தெரியல தலையை தவிர்த்து வேறு எதையுமே வெளியே காட்ட இந்த இருந்தாலும் மனுஷனா இல்லை ரோபோட்டா அப்படின்னு கேட்குறாங்க உடம்பு கேட்ட சைஸ்ல மண்டை இல்லையே மண்டை ரொம்ப பெருசாக தெரியுதுன்ட்டு படம் ஃபுல்லாக கிரீன்மார்டில் எடுத்து சிஜி பண்ணி இவர் தலையை தூக்கி இன்னொருத்த மேலே வச்சுட்டாங்களான்ட்டு அப்படி வேற கேள்வி கேட்குறாங்க ஆனால் உண்மையிலே அது மாதிரி எடுக்கல பல இடங்களில் இந்த படம் பார்க்கறதுக்கு அப்படிதான் இருக்கு சரி இந்த வாரம் இந்த மூணு படங்களுடன் விமர்சனம் ஓவர் ஓவர் அடுத்த படத்தில் சந்திப்போம் அப்பா என்ன இருட்டு நம்ம கொஞ்சம் தைரியமான இருக்கனால சரியா போச்சு கொஞ்சம் பயந்த இருந்தா இருந்தா